வணக்கம். இலங்கையினுடைய நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் ஹப் த பாப்பரேட்டர் ஒமின் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். 2022 ஆண்டானது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு ஆண்டாக அமையட்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை ஆரம்பத்திலேயே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டுக்கான முதலாவது விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஐசிசியின் ஒருநாள் உலகின சூப்பர் லீக் தொடரின் கீழ் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுவதற்காக ஜிம்பாப்வே அணி எதிர்வரும் 10 தேதி இலங்கைக்கு வருகை தர இருக்கிறது. அந்த அடிப்படையில் 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரானது இந்த மாதம் 16, 18 மற்றும் 21 தேதிகளில் கண்டி பல்கலைக்கழக சர்வதேச மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை அணியானது இந்த ஆண்டில் முதலாவது சர்வதேச போட்டித் தொடரில் விளையாட இருக்கிறது. அதே போல இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான இருதரப்பு தொடர்களை எடுத்துக்கொண்டால் இறுதியாக 2017 ஆண்டு ஜிம்பாப்வே அணி இலங்கைக்கு வருகை தந்து 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி இருந்தது. அந்த தொடரில் 3-2 என்ற கணக்கில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனை கூட படைத்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் 2018 ஆண்டு பங்களாதேஷில் மும்முனை ஒரு நாள் தொடர் நடைபெற்றிருந்தது. அந்த தொடரில் இலங்கை ஜிம்பாப்வே அணிகள் மோதியிருந்ததையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக இந்த தொடரை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் மேற்கிந்திய தீவுகள் இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் முற்பகுதியில் நிறைவுக்கு வந்தது. இந்த டெஸ்ட் தொடருடன் இலங்கை அணியினுடைய பயிற்சியாளர் மிக்கி ஆர்தர் தனது 2 கால தன்னுடைய பயிற்றுவிப்பு காலத்தை நிறைவு செய்து கொண்டு தனது பதவியினை ராஜினாமா செய்திருந்தார். இதனை அடுத்து இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய புதிய தலைமை பயிற்றுவிப்பாளர் யார் என்ற கேள்விகள் எல்லோருடைய மத்தியிலும் ஏற்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இலங்கை கிரிக்கெட் சபையானது இதற்கான விண்ணப்பங்களை கோரியிருக்க 40 பேர் தங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பியிருந்ததாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட 8 பேரில் 6 பேருக்கு இதுவரை நேர்முக தேர்வு நடைபெற்றதாகவும் இதில் மஹேல ஜெயவர்தன கூட பங்கு பற்றியிருந்ததாகவும் தி ஐலண்ட் செய்தி பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. எது எவ்வாறாயினும் இலங்கை அணியினுடைய பயிற்சியாளர், குறிப்பாக புதிய பயிற்சியாளர் ஜிம்பாப்வே தொடருக்கு முன்னால் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வியும் எங்களுடைய மத்தியில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனாலும் அதே பத்திரிகை வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தியில் இலங்கை அணியினுடைய இடைக்கால பயிற்சியாளராக இலங்கை அணியினுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளரும் 2019 ஆண்டு பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தின் போது இலங்கை அணியினுடைய பயிற்சியாளராக இடைக்கால பயிற்சியாளராக செய்யப்பட்டிருந்த ரமேஷ் ரத்நாயக்கர் ஜிம்பாப்வே அணியுடனான ஒருநாள் தொடரில் இலங்கை அணியினுடைய இடைக்கால பயிற்சியாளராக செயற்படுவார் என்ற செய்திகள் கூட கிரிக்கெட் வட்டாரங்கள் வாயிலாக வெளியாகி இருக்கிறது. எது எவ்வாறாயினும் இது உத்தியோகபூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. ஆனாலும் இலங்கை அணியினுடைய இடைக்கால பயிற்சியாளராவதற்கான அனைத்து தகுதிகளும் ரமேஷ் ரத்நாயக்கருக்கு இருப்பதாக பல்வேறுபட்ட தரப்பு கருத்துகள் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு தெரியும், ஜிம்பாப்வே அணியுடனான ஒரு நாள் தொடர் நிறைவடைந்த பிறகு இலங்கை அணியானது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட இருக்கிறது. அதே போல இந்த T20 தொடருக்கு முன்னதாக இலங்கை அணியினுடைய புதிய தலைமை பயிற்றுவிப்பாளர் யார் என்ற தகவல்கள் வெளியாகும் என்ற செய்திகள் கூட எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன், 40 பேரில் 8 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு நேர்முக தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக இதில் இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், குறிப்பாக நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளைச் சேர்ந்த பயிற்சியாளர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த 3 பயிற்சியாளர்கள் இலங்கை அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவிக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் கூட எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எது எவ்வாறாயினும் ஜிம்பாப்வே தொடரில் இலங்கை அணிக்கு ஒரு இடைக்கால பயிற்சியாளராக யாராவது செயற்பட போகின்றார் என்ற செய்திகள் உறுதிபட எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அதே போல ஆஸ்திரேலிய அணியுடனான T20 தொடருக்கு முன்னதாக இலங்கை அணியினுடைய புதிய பயிற்றுவிப்பாளர் யார் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்திகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. எனவே அது தொடர்பிலான செய்திகள் கிடைக்கும் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆசிய கிரிக்கெட் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 19 வயதுக்குள் இளையோர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி கடந்த வெள்ளிக்கிழமை துபாய் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் நடைபெற்றது. இதுமுறை இறுதிப் போட்டியில் இலங்கை இந்திய அணிகள் பல பரீட்சையை நடத்தியிருந்தது. குறிப்பாக இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை இளையோர் அணி முதலில் குழுப்படுத்த தீர்மானித்தது. குறிப்பாக மழையின் குறுக்கீட்டினால் 2 தடவைகள் தடைப்பட்ட இந்த போட்டியில் முதலில் குழுப்படுத்தாடிய இலங்கை இளையோர் அணி திருத்தப்பட்ட 38 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 106 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய இளையோர் அணி 21.3 ஓவர்களில் 1 விக்கெட்டை மாத்திரம் இழந்து 102 ஓட்டங்களை பெற்று டக்வத் லூயிஸ் முறைப்படி 9 விக்கெட்டுகளால்
வெற்றியீட்டியது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய இளையோர் அணி 8வது தடவையாக இளையோர் ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றி சாதனை படைக்க, ஒரு புறத்தில் இலங்கை அணி இளையோர் அணியானது 5 தடவைகள் இறுதிப் போட்டிக்கு தெளிவாகி எந்த ஒரு போட்டியிலும் சாம்பியன் பட்டத்தை வெல்லவில்லை என்ற ஒரு சோகமான ஒரு தொடர்கதையாகவும் இந்த போட்டித் தொடர் இலங்கை அணிக்கு மாறியிருந்தது. குறிப்பாக 2017 ஆப்கானிஸ்தான் அணி ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றியது போல 2012 இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி சமநிலையில் நிறைவுக்கு வந்தது. எது எவ்வாறாயினும் இந்த போட்டித் தொடரை எடுத்துக்கொண்டால் இலங்கை அணி தனது பிரிவில் சிறப்பாக விளையாடியிருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. இலங்கை அணி வீரர்கள் இந்த போட்டித் தொடரில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருந்ததையும் கட்டாயம் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். அது மாத்திரமல்லாமல் இலங்கை வீரர்களை எடுத்துக்கொண்டால் இறுதியாக பங்களாதேஷ் இளையோர் அணி இலங்கைக்கு வருகை தந்திருந்த பொழுது இலங்கை வீரர்கள் அந்த ஒரு நாள் தொடரை கைப்பற்றியிருந்தார்கள். அதன் பிறகு இங்கிலாந்து இளையோர் அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரையும் இலங்கை அணி கைப்பற்றியிருந்தது. இது இவ்வாறு இருக்க ஆசிய இளையோர் ஆசிய கிண்ணத்தில் விளையாடிய இலங்கை வீரர்கள் அதே துபாயிலிருந்து நேரடியாக கடந்த 2ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு புறப்பட்டுச் சென்றார்கள். குறிப்பாக மேற்கிந்திய தீவுகளில் எதிர்வரும் 14ஆம் தேதி ICC-இன் 19 வயதுக்குள் உலக கிண்ண போட்டிகள் 14ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. இதில் டி குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலங்கை இளையோர் அணி எதிர்வரும் 14ஆம் தேதி ஸ்கொட்லாந்து அணியையும், அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணியையும், இறுதியாக மேற்கிந்திய தீவுகள் அணியையும் தமது லீக் போட்டிகளில் சந்திக்க இருக்கிறது. எனவே துனித் வெள்ளாலகே தலைமையிலான இலங்கை அணியானது இந்த முறை போட்டித் தொடரில் பிரகாசிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக அபிஷ்க குணவர்தனுடைய பயிற்றுவிப்புகள் எங்களுடைய இளம் வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இந்த முறை இளையோர் உலக கிண்ணத்தில் ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்வார்கள், இல்லாவிட்டால் சாம்பியன் பட்டத்தை இலங்கைக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருடைய மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்ற, குறிப்பாக ஓமானில் நடைபெற்ற ICC-யினுடைய டி20 உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் போது தகுதிகான் சுற்றில் இலங்கை அணியினுடைய ஆலோசகராக மகேலஜியவர்தன் செயல்பட்டிருந்தார். அதன் மூலமாக இலங்கை அணியில் உள்ள இளம் வீரர்கள் தங்களுடைய திறமைகளை குறிப்பாக அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதே போல அதே வருடத்தில் தான் இந்த முறை இளையோர் உலக கிண்ணத்தில் குறிப்பாக இலங்கை அணியினுடைய ஆலோசகராக மகேலஜியவர்தன் செயல்படுவார் என்ற தகவல்களும் வெளியாகிறது. அந்த அடிப்படையில் மகேலஜியவர்தன இந்த மாதம் 9ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு புறப்பட்டுச் செல்ல இருக்கின்றார். அங்கு சென்ற இலங்கை இளையோர் அணி வீரர்களுடன் இணைந்து தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய ஆலோசனைகளை எங்களுடைய வீரர்களுக்கு வழங்க இருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரியதொரு வெற்றி என்று கூட சொல்லலாம். குறிப்பாக எங்களுடைய வீரர்களுடைய திறமைகள் அண்மை காலமாக அதிகரித்து கொண்டு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் மகேலஜியவர்தனுடைய வருகையும் இலங்கை அணியினுடைய இளம் வீரர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதுதான் அனைவருடைய பொதுவானது ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வாறாயினும் எங்களுடைய இளம் சிங்கங்களுக்கு எங்களுடைய ThePapare.com சார்பாக நாங்கள் ஆரம்பத்திலேயே வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு இலங்கை அணிக்கு இளையோர் உலக கிண்ணத்தை சாம்பியன் பட்டத்தை வெற்றி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் ஆண்டுதோறும் சிறந்து விளங்குகின்ற வீரர்களை கௌரவிப்பதற்காக விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கடந்த 2021 சர்வதேச கிரிக்கெட்டில் திறமைகளை வெளிப்படுத்திய வீரர்களுக்கான விருதுகள், அந்த விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட வீரர்கள் தொடர்பிலான தகவல்கள் அண்மையில் வெளியாகியிருந்தது. இந்த வீரர்களுக்காக அறிவிக்கப்பட்ட குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஆண்டின் சிறந்த டெஸ்ட் வீரர், சிறந்த ஒருநாள் வீரர், சிறந்த டி20 வீரர், குறிப்பாக அங்கத்துவ நாடுகளில் இருக்கக்கூடிய சிறந்த வீரர், அதே போல சிறந்த நடுவர் என்று பலதரப்பட்ட விருதுகள் இதில் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த முறை குறிப்பாக கடந்த ஆண்டில் சிறந்த டெஸ்ட் வீரருக்கான வீரர்களுக்காக பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலில் இலங்கை டெஸ்ட் அணி தலைவர் திமுத் கருணாரத்ன இடம் பெற்றிருக்கிறார். அவர் கடந்த ஆண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் மூலமாக அவருக்கு இந்த விருதுக்காக குறிப்பாக இந்த விருதுகளுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார். அவருடன் சேர்ந்து இந்தியாவினுடைய சுழல் ஜாம்பவான், குறிப்பாக சுழல் பந்து வீச்சு நட்சத்திரமான ரவிச்சந்திரன் அஸ்வின், அதே போல நியூசிலாந்தினுடைய வேகப்பந்து வீச்சாளர் கைல் ஜேமிசனும், அதே போல இங்கிலாந்து அணி தலைவர் ஜோ ரூட்டும் இந்த பட்டியலில், இந்த பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதே போல கடந்த ஆண்டினுடைய சிறந்த டி20 வீரர்களாக இங்கிலாந்தின் ஜோஸ் பட்லர், இலங்கையின் பனிது ஹசரங், ஆஸ்திரேலியாவின் மிச்சல் மாஷ், பாகிஸ்தானின் முகமது ரிஸ்வான் ஆகியோரது பெயர்களை ICC பரிந்துரை செய்துள்ளது. 2021 சிறந்த ஒருநாள் வீரர்களுக்கான பரிந்துரை பட்டியலில் பாகிஸ்தானின் பாபர் அசாம், பங்களாதேஷின் ஷகீப் அல் ஹசன், அயர்லாந்தின் போல் ஸ்டர்லிங் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் ஜெனமன் மலான் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள்.
இது இவ்வாறு இருக்க 2021 ஆண்டின் ஐசிசியின் சிறந்த வீரர்களுக்கான பரிந்துரை பட்டியலில் பாகிஸ்தான் வீரர்களான ஷஹின் ஷா அப்ரிடி, முகமது ரிஸ்வான், இங்கிலாந்தின் ஜோ ரூட் மற்றும் நியூசிலாந்து அணி தலைவர் கேன் வில்லியம்சன் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. இது எவ்வாறாயினும் உங்களுக்கு தெரியும், ஐசிசியினுடைய நிபுணர்கள் குழு அது மாத்திரமல்லாமல் ரசிகர்களுடைய வாக்குகள் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் தான் இந்த விருதுக்காக தெரிவு செய்யப்பட்ட வீரர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்படும். அந்த அடிப்படையில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதியில் இருந்து 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்த ஒவ்வொரு விருதுக்கு தெரிவு செய்யப்பட்ட வீரர்களுடைய விவரங்களை ஐசிசி வெளியிடும் என்ற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. எனவே இந்த முறை விருதுகளுக்காக பெயர் முன்மொழியப்பட்டிருக்கின்ற எங்களுடைய டெஸ்ட் அணி தலைவர் திமுக் கருணாரத்னவுக்கும் அதே போல வணிமுகசரங்கவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வார விளையாட்டு கண்ணோட்ட நிகழ்ச்சியில் சில உள்ளூர் செய்திகளுடைய தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். 6 நாடுகளின் பங்கு பெற்றலுடன் ஆண் பெண் இரு பாலாருக்குமாக நடைபெற்ற மத்திய ஆசிய சவால் கிண்ண கரப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் தொடர் கடந்த வாரம் பங்களாதேஷில் நிறைவுக்கு வந்தது. இதில் பங்களாதேஷுக்கு எதிராக செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 3-0 என்ற செட்கள் அடிப்படையில் இலங்கை ஆண்கள் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. மத்திய ஆசிய வளைய கரப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை சாம்பியன் ஆனது இதுவே முதல் தடவையாகும். 2013ஆம் ஆண்டு தெற்காசிய கரப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற பிறகு இலங்கை ஆண்கள் கரப்பந்தாட்ட அணி வென்ற முதலாவது சர்வதேச வெற்றி இதுவாகும். இதேவேளை பங்கமாதா சவால் கிண்ணத்துக்காக நடைபெற்ற பெண்கள் பிரிவுக்கான கரப்பந்தாட்ட போட்டியில் கிர்கிஸ்தானை 3-0 என்ற செட்களில் வெற்றி கொண்ட இலங்கை 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. 22வது பொதுநலவாய விளையாட்டு விழா 5 ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. பர்மிங்ஹாம் 2022 பொதுநலவாய விளையாட்டு விழாவுக்கான மகாராணியார் கோல் தொடர் ஓட்டம் பர்மிங்ஹாம் மாளிகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2வது எலிசபெத் மகாராணியால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பொதுநலவாய அமைப்பில் அங்கம் வகிக்கும் 72 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் 294 நாட்கள் பவனியாக கொண்டு செல்லப்படும் மகாராணியார் கோல் மொத்தம் 1,40,000 கிலோமீட்டர்கள் பயணிக்கும். இதுவரை 24 நாடுகளில் கொண்டு செல்லப்பட்ட மகாராணியார் போல் ஜனவரி 3ஆம் தேதி 25வது நாடாக இலங்கையை வந்தடைந்தது. பொதுநலவாய விளையாட்டு விழாவில் முறையே தங்கம் வெண்கல பதக்கங்கள் வென்ற பழுதூக்கல் வீரர்களான சிந்தன கீதால் விதானகை மற்றும் ஹன்சினி கோமஸ் ஆகியோரால் மகாராணியார் போல் பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்டதுடன் பிறகு ஒலிம்பிக் இல்லத்தில் வைத்து ஒலிம்பிக் சங்க அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படவுள்ள மகாராணியார் போலானது ஜனவரி 7ஆம் தேதி பங்களாதேஷுக்கு அனுப்பி வைக்கப்படும். தேசிய ஒலிம்பிக் குழுவின் வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாகிகள் தெரிவும் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒலிம்பிக் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தின் தலைவரான மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோவை 21-12 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை டென்னிஸ் சம்மேளன உதவி தலைவரான சுரேஷ் சுப்பிரமணியம் மீண்டும் தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனிடையே செயலாளர் நாயகம் பதவிக்கு மீண்டும் போட்டியிட்ட மெக்ஸ்வெல் டிசில்வா 13 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டார். தேசிய ஒலிம்பிக் குழு நிர்வாகிகளின் பதவிக்காலம் 2022 முதல் 2026 வரையான 4 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த வாரம் விளையாட்டு உலகில் இடம்பெற்ற முக்கியமான விளையாட்டு செய்திகளுடைய தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். நத்தார் பண்டிகைக்கு மறுநாளான பாக்ஸிங் டேயில் 2 டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகள் மோதிய ஏஷஸ் தொடரின் 3வது டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 14 ஓட்டங்களினால் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் 5 போட்டிகள் கொண்ட ஏஷஸ் டெஸ்ட் தொடரை 2 போட்டிகள் மீதமிருக்க 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது. அதே நேரம் 2017ஆம் ஆண்டிலிருந்து 3வது முறையாக ஏஷஸ் கிண்ண தொடரினை ஆஸ்திரேலிய அணி தக்க வைத்துக் கொண்டது. தனது அறிமுக டெஸ்ட் போட்டியில் விளையாடிய ஸ்காட் போலண்ட் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றியதுடன் ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றுக்கொண்டார். இதனிடையே செஞ்சுரியனில் நடைபெற்ற சுற்றுலா இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய 3வது டெஸ்ட் போட்டியில் 113 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றியீட்டியது. இதன் மூலம் செஞ்சுரியன் மைதானத்தில் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்த முதல் ஆசிய நாடு என்ற புதிய வரலாற்று சாதனையையும் இந்தியா படைத்தது. இந்த போட்டியில் சதப்படித்து அசத்திய கே எல் ராகுலுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக முக்கியமான பல விளையாட்டு செய்திகளை தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.thepapare.com என்கிற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய காணொலிகளை பார்வையிட தப்பாபரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுடைய நிறைய காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்வையிடலாம். அடுத்த வாரமும் இதே போல பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம்.
விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக் கொள்ள அறிமுகமாகின்றது த பாப்பரே நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 6-8 அனுப்பவும். மாதாந்த 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.